بسم الله الرحمن الرحيم. الله نزل أحسن الحديث كتابا متشابها مثانية تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله. சூரத்துல் பக்கரா ஸ்டார்ட் பண்ண முந்தி ஒரு அறிமுகம்னு சொல்லுவோம். குரான் சம்பந்தமான ஒரு பொதுவான அறிமுகம்னு சொல்லுவோம். அதுக்கு அது பிறகு நாங்கள் சூரத்துல் பக்கராவுக்கு வருவோம். முதலாவது குரான் எல்லாங்க இப்படி ரெண்டு பிரிவுகளாக பிரிப்பு. குரானுக்கு விளக்கம் சொல்றத ரெண்டு பிரிவுகளாக பிரிப்பு. தப்சீருல் மௌதூஇ, தப்சீரு தஜ்ஜீஇ அனு பிரிப்பு. அரபுடையில் தமிழ் எழுதி கொடுங்க. தப்சீருல் மௌதூஇன்னு சொன்னால் தலைப்பு வாரியாக குரானுக்கு தப்சீர் சொல்லுது. தலைப்பு வாரியாக குரானுக்கு தப்சீர் சொல்லுது. தஜ்ஜீஇன்னு சொன்னால் தஜ்ஜீஇன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அமைப்பில், இப்போ நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்கரா, சூரத்து ஆலை இம்ரான், சூரத்துல் நிசா, இப்படி இந்த இருக்கிற ஓர்டருக்கு அப்படியே தஃப்சீர் சொல்லி கொண்டு வர, அதுதான் தஜ்ஜீஇன்னு சொல்லுவோம். குர்ஆன் இப்போ இருக்கிற ஒழுங்குல அப்படியே தஃப்சீர் செய்து கொண்டு வரதை தஜ்ஜீஇன்னு சொல்லுவோம். மௌதூஇன்னு சொன்னால் தலைப்புகள் வாரியாக குரானுக்கு தப்சீர் சொல்றது. தலைப்புகள் வாரியாக தப்சீர் சொல்ற என்னது என்றால், குரான்ல உங்களுக்கு தெரியும் இந்த அமைப்பு இல்லை. அதாவது இந்த அமைப்பு குர்ஆன்ல இல்லை. அதாவது ஒரு ஒரு புத்தகம், புத்தகத்துக்கு ஒரு தலைப்பு ஒன்று போட்டு, என்ன புத்தகமோ அந்த மாதிரி அந்த புத்தகத்துக்கான ஒரு தலைப்பு ஒன்று போட்டு, அந்த தலைப்புகள் அத்தியாய ஒழுங்குகளாக பிரித்து குர்ஆன் இல்லை. நம்ம சாதாரண பார்க்குறவங்களுக்கே விளங்கும் அது, அப்படித்தானே? நாங்கள் ஒரு புத்தகம் ஒன்று எடுத்தா அந்த புத்தகத்தில் தலைப்பை பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்கும் இந்த புத்தகத்தில் உள்ளடக்கம் இந்த ஆண்டு விளங்கும். இது உதாரணமாக மருத்துவம் சம்பந்தமான புத்தகம், இது பொருளாதாரம் சம்பந்தமான புத்தகம், இது அரசியல் சம்பந்தமான புத்தகம், இது சைக்காலஜி சம்பந்தமான புத்தகம், அப்படி விளங்கும். புத்தகத்தில் தலைப்பு பார்த்தோன்னு விளங்கும். குர்ஆன் அப்படி இல்லை. குர்ஆனுக்கு பேரே புத்தகம் தான், அல் கித்தாபு அப்படின்னு சொல்லுவோம். குர்ஆனுக்கு பிரதானமாக ரெண்டு பேர், ஒன்று அல் கித்தாப் அல்லது ரெண்டாவது பேர், பிரதானமாக ரெண்டு பேர், இன்னும் பேர்கள் இருந்தாலும் அல் குர்ஆன், இந்த ரெண்டு தான் குர்ஆனு பேர். அல் கித்தாப் அல் குர்ஆன். கிதாப்னா புத்தகம் கருத்து, குர்ஆன்டா ஓதுதல் என்று கருத்து. குர்ஆன்டா ஓதுதல், கர என்று சொல்றது வருது. கிதாப்னா புத்தகம் கருத்து. இந்த ரெண்டும் தான் குர்ஆனுக்கான பிரதானமான பேர். இப்போ குர்ஆனை நாங்கள் பார்த்தால் மேல் என்ன எழுதிக்கோம்னா அல் குர்ஆனுல் கரீம், கண்ணியமான குர்ஆன் என்று இருக்கும். அப்போ ஓதுதல் தான் தலை, உள்ளடக்கம் ஓதுதலாண்டா இல்லை உண்மையில். அதே மாதிரி பேரு புத்தகம் தான், உள்ளடக்கம் புத்தகத்தை பத்தியா குர்ஆன்ல சொல்லிக்கேண்டா அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப எனவே உள்ளடக்கம், குர்ஆன் உள்ளடக்கம் என்னது, தலைப்பு தராது, குர்ஆன் தலைப்பு தர மாட்டாது. அதே மாதிரி அத்தியாயங்கள் எடுத்து பார்த்தா, இப்ப நாங்க ஒரு புத்தகத்தை எடுத்தா தலைப்பு போட்டு பிறகு அந்த அந்த தலைப்பு கேட்ப அத்தியாயமா பிரிச்சிருக்கு, என்ன தலைப்போ அது கேட்ப அத்தியாயமா பிரிச்சிருக்கு. அத்தியாயங்கள் எடுத்து பார்த்தாலும் அப்படி ஒன்றும் இருக்காது. எப்படி இருக்கும், பக்கரான் இருக்கும், பசுமாடுன்னு கருத்து, திரும்ப ஆலை முறான் இருக்கும்,
இம்ரானுடைய சந்ததியினர் திரும்ப அன்னிசா இருக்கு, பெண்கள் இருக்கு. இப்படி நிறைய பேர்கள் எல்லாம் அந்த உள்ளுக்கு இருக்கிற விஷயங்களை காட்டுவதாக பேர் இருக்க. இப்ப அல்கஹஃப், அல்கஹஃப் என்ற என்னது குகை என்று கருத்து. சூரத்துல் கஹஃப் அப்படின்னு சொல்லுவோம், குகை என்று கருத்து. ஆனா உள்ளடக்கம் குகையை பத்தி அந்த சூறால சொல்லிக்கண்ட இல்லை. குகைன்ற அந்த சூறால வர ஒரு சம்பவமாக மட்டும் இருக்கு. மிக அதிகமான சூறாக்கள் இப்படித்தான், ஒரு ஏதோ ஒரு ரெண்டு மூணு சூறா மட்டும் உள்ளடக்கத்தை சொல்லும், பேரு தலைப்பு உள்ளடக்கத்தை சொல்லும். அப்ப அத்தியாய ஒழுங்குல குரான் சொல்ல வார விஷயத்த ஒவ்வொரு அத்தியாயமாக பிரிச்சு குரான் இல்லை, எங்கேயுமே காணல. அதான் எனவே இப்ப உதாரணமா வச்சுக்கொள்ளுங்களேன், சூரத்துல் ஃபாத்தியா, திரும்ப சூரத்துல் பக்கரா, ஆலே இம்ரான், நிசா, இப்படி சொல்லிக்கொண்டு போறோம். இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு மேல ஏதாவது உறவு இருக்குதா, தொடர்பு இருக்குதா? மற்ற புத்தகங்கள் இருக்கு, லேசா காணல, தொடர்பு காண்றன்னு உண்டு இல்லாத. சும்மா லேசா அந்த புத்தகங்களை பார்த்தா மோலா அத்தியாயம், அடுத்த அத்தியாயம், அடுத்த அத்தியாயம் ஒரு தொடர்பு வாரியாகத்தான் போகும். ஆனா குரான்ல ஒரு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அப்படியான ஒரு தொடர்பு இருக்குதா என்றால் சரி கஷ்டம் பிடிக்கிறது. நிறைய ஆய்வுகளுக்கு சம்பந்தமா அந்த காலத்துல இன்றைக்கு வரையும் ஆய்வுகளுக்கே நல்லா எப்படி தொடர்பு அடிச்சு இப்படி போட்டிருக்கிறான் சூறாக்களை. ஏன் அந்த ஆய்வுகள் வந்தது என்றால் உங்களுக்கு தெரியும், குரான் இறங்கப்பட்டது மாதிரி தொகுக்கல், வேற மாதிரி தான் தொகுத்து இறங்கினது. மோலாவது என்னது? சூரத்துல் அலக்கல் அஞ்சு வசன். ரெண்டாவது பெரும்பாலும் சூரத்துல் முத்தத்தில். மூணாவது சூரத்துல் கலம். நாலாவது சூரத்துல் முசம்மில். அஞ்சாவது சூரத்துல் ஃபாத்தியா. இதுதான் இறங்கின ஓர்டர். அந்த இறங்கின ஓர்டர் குரானிக்கான்னு பார்த்தா இல்லை, இறங்கின ஒழுங்குக்கு இல்லை, வேற மாதிரி தான் குரானை தொகுத்தி. மோலாவது சூரத்துல் ஃபாத்தியா இருக்கு, சூரத்துல் பக்கரா ரெண்டாவது, சூரத்துல் பக்கரா மதீனா இறங்கின சூரா, ஆனா அது ரெண்டாவது. அப்ப எனவே இறங்கின ஓர்டருக்கு தொகுத்து இல்லை, வேறொரு ஓர்டருக்கு தொகுத்தி, வேற மாதிரி ஓர்டருக்கு தொகுத்திருக்கு. தொகுத்திருக்கிற வசனங்களும் அப்படி, தொகுத்த வசனங்களும் அப்படி. இறங்கின மோராவது அஞ்சு வசனம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கீக்கு, வேற வசனங்கள் தான் வசனங்களும் அதே மாதிரி. இப்போ ஒரே சூரா உள்ளுக்கு நீண்ட காலப்பிரிவு இடவழியில் இறங்கின ஆயத்துகள் ஒன்று ரெண்டு இருக்கு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், இப்ப சூரத்துல் அலக் எடுத்துக்கொள்வோம். இப்ப இதுல முதல் அஞ்சு வசனம் ஒன்று இந்த அஞ்சு வரையும் ஃபர்ஸ்ட்டுக்கு இறங்கினது ஆரம்பத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லது ஹலக் ஆரம்பிக்கிற அந்த வசனங்கள் அஞ்சு வசனம் முதலாவது இறங்கின. பின்னான தொடங்குற இன்னல் இன்சான லயத்துகா, இன்னல் இன்சான லயத்துகா அன்ற ஆ ஹுஸ்தகனா என்று தொடங்கி முடிய மட்டுமுள்ள வசனங்கள் பிந்தி இறங்கிறது. அதாவது இஸ்லாம் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யப்பட தொடங்கி கொஞ்சம் எதிர்ப்புகள் எல்லாம் வந்த நேரத்தில் இறங்கினதுதான் இந்த அடுத்த பாது சூரத்து அல் அலக்கல இந்த ரெண்டாவது பாது. அப்ப இந்த ஆரம்பத்தில் இறங்கின சூறாவுக்கும் இதுக்கும் இடையில பெரும்பாலும் பெரும்பாலும் ஒரு நாலு அல்லது அஞ்சு வருஷம் இடவழிக்காலம், நாலு அல்லது அஞ்சு வருஷம் இது ஃபர்ஸ்ட்ல இறங்கினது. இது பகிரங்கமாகின ஆரம்ப கால பிரிவுல இறங்கியிருக்கும். இப்ப ரசூலுல்லா பிரச்சாரம் செஞ்சது மூணு வருஷம் இரகசியமா, பகிரங்கமாகினது மூணு வருஷத்துக்கு பிறகு நாலாவது வருஷம். இப்ப நாலாவது வருஷம் ஆரம்ப கால பிரிவுல இது இறங்கியிருக்க வேணும். அது அந்த வசன அமைப்புகளை பாக்குற நேரம் சந்தேகமே இல்லாம எல்லாம் ஒன்று கரங்கல்ல, அஞ்சு வசனம் தான் பெஸ்ட் கரங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே பிந்தி இறங்கின அந்த ஆயத்துக்களை இதோட சேர்த்து விட்டுருக்கு. அப்படித்தானே? எப்ப சேர்த்தால் உடனே சேர்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குறிப்பிட்ட ஒரு பத்து ஆயத்தை சொன்னால் இப்படியும் சொல்லிட்டு போவாங்க, இந்த அஞ்சு ஆயத்தையும் அல்ல இந்த பத்து ஆயத்தையும் இந்த சூறால இத்தனாவது ஆயத்தாக எழுதி வைங்கன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போவாங்க. அப்ப உடனுக்குடனே அந்தந்த ஆயத்தோடு சேர்க்கப்படும். பிந்தி இறங்கின கொஞ்சம் இந்த பின்னாடி இருக்கிற அஞ்சு வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆயத்துகள் எல்லாம் ஆக முந்தி ஃபர்ஸ்ட்டுக்கு இறங்கின சூறாவோட இணைச்சுட்டு ஹிந்தி இறங்கினதுக்கு போறோம். அப்ப இது என்ன செஞ்சிருக்கும்? முடியாம காலத்துக்கு ஹிந்தி, இந்த அஞ்சு வசனம் எப்படி ஹிந்திக்குமாண்டா ஒரு மூணு வருஷத்துக்கு முடியாம ஹிந்தி, அப்படியே இடையில நின்று ஹிந்தி. ஹிந்தி இறங்கினதுக்கு போறோம் அதை கொண்டு சேர்த்துட்டு அப்பா முடியும் தானே. இது மாதிரிதான் அவ்வளவு சூறா, பெரும்பாலான சூறாக்கள் இப்படித்தான். குரான்ல கொஞ்சம் சூறாக்கள், அதாவது சின்ன சூறாக்கள் தான் ஒரே அடியா இறங்கி முடிச்சு, அதிகமான சூறாக்கள் ஒரே அடியா இறங்க முடியல. உதாரணமா சூரத்துல் பக்கரா நாங்க பார்க்க போற சூறா ஒன்பது வருஷ காலம் இறங்கு,
ஒன்பது வருஷ காலம் இருந்து, அதாவது மக்கால மதீனால தொடங்கின நேரம் இறங்கின ஆயத்து மீக்குது, குரான்லே கடைசியா இறங்கின ஆயத்து மீக்கு, குரான்லே ஆக கடைசியா இறங்கின ஆயத்துகளும் சூரத்துல் பக்ரா. அப்ப என்ன நடந்திருக்குது, சூரத்துல் பக்ரா முடிகிறதுக்கு பூர்ணப்படுறதுக்கு ஒன்பது வருஷம் முடிச்சு. ஆனா இதை கருத்து சூரத்துல் பக்ரா மட்டும்தான் ஒன்பது வருஷத்துல இறங்கினீங்கன்னு கருத்தல்ல, ஒரே நேரத்துல பல சூறாக்களை பல துண்டுகள் இறங்கும். இப்ப கொஞ்சம் இறங்கும், மறுக்க நாளைக்கு வேற சூறால ஒரு பத்து பதினஞ்சு இறங்கும், மறுக்க நாலண்டு வேற ஒரு சூறால இறங்கும். இறங்க இறங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எப்படி இந்த ஆயத்துக்களை இந்த சூறால போடும், இந்த ஆயத்துல இந்த சூறால போடும், இந்த ஆயத்துல வேற ஒரு சூறால போடும், அப்படி சொல்ல சொல்ல அப்படி சேர்த்து 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 வந்துதான் இருபத்தி மூணு வருஷம் வந்தோடனே எல்லாம் புரமாயிடுச்சு. விளக்குதானே, இந்த ஒழுங்கத்தான் குரான் கையாண்டிருக்கு. இதுக்கு ஒரு காரணமே இக்கோ, விளக்குதானே, காரணம் இல்லாம அப்படி அல்லாஹ் சொல்லிக்க சொல்லல. இந்த பாருங்க, இப்ப இந்த அஞ்சு வசனத்தை சொல்லிட்டு ஒரு சூறாவை தொடங்கி எழுதுங்கன்னு சொல்லிட்டு நாலு வருஷத்துக்கு பிறகு இறங்கின கொஞ்சம் ஆயத்துக்கள் இதோட சேர்த்துடுங்கன்னு சொன்னால் என்னவாலும் இருக்கணும். அது காரணம் சும்மா எழுதலாம் தானே, இறங்கின உடற்படி அப்படியே வச்சிரு, சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தானே, ஒரு தொடர்பு ஒரு கருத்து தொடர்பு ஒன்று பின்னாடி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பின்னால் இறங்கின சூறாவை முந்தி இருக்கிற ஒரு சூறாவை கொண்டு போய் சேர்த்து விட்டால் காரணம் இருக்கும். இப்ப இன்னொரு உதாரணத்தை பாருங்க, சூரத்துல் மும்தஹினா இன்னொரு சூறா இருக்குது, மூணு வருஷ காலம் இறங்குச்சு, ஆனா ஒரு சின்ன சூறா, அத பின்பகுதியா ஆரம்பத்தில் இருக்கு, பின்னிக்கு இருக்கிற ஆயத்துகள் தான் ஆரம்பத்தில் இருக்கு, முன்னுக்குள்ள பிந்தி இறங்கு. அப்ப அது கருத்து என்ன, அந்த சூறாவை தொடங்க சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறாங்க, இப்படி நீங்க தான் பின்னு கழுவி வைங்க, இத்தனை எழுந்து இத்தனை வரையும் எழுவி வைங்க, மறு பிந்தி மத்த ஆயத்தை இறங்கினா முன்னு கழுவி சொன்னாங்க. அப்ப எது போறேன், ஒரு கட்டுரை எழுதுற நேரம் பின்னுரையை மூலாவது எழுதிட்டு கடைசிக்கு முன்னுரை எழுது, அப்படிங்க எங்கேயாலும். ஆனா குரான் அப்படித்தான், நிறைய இடங்கள்ல குரான் போக்கு அப்படித்தான். குரான் இப்ப ஒரு சூறாவை நாங்க படிச்சு பார்த்தோம் இருக்கும், பின் துண்டு முந்தி இறங்கி, முன் துண்டு பிந்தி இறங்கி, அப்படி எல்லாம் குரான்ல நிறைய உதாரணங்கள் இங்க நாங்க படிச்சுன்னு போற நேரம் பார்ப்போம், நிறைய உதாரணங்கள். அப்ப இதனாலதான், எனவே இதனாலதான் நாங்க சொல்ற ஏதோ ஒரு கருத்து தொடர்பு இருக்க போய்தான் அல்லாஹ் பிந்தி இறங்கின ஆயத்துக்களை கூட முந்தி இறங்கின சூறாவோட இணைச்சேன். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னண்டா, சூறாக்கு ஒரு ஓர்டர் ஒன்று இருக்குதே, பாத்தியா பக்ரா ஆல் இம்ரான் நிசா அப்படி தொடர்ந்து ஒரு ஓர்டர் ஒன்று இருக்கு. இந்த ஓர்டர் என்னது, அந்த ஓர்டர் அல்ல, இறங்கின ஓர்டர் இல்லை, வேறொரு ஓர்டர் உண்டு, வேறொரு ஒழுங்கு உண்டு. அப்படி ஓர்டருக்கு என்னையான காரணமே போகணும், இல்லாட்டி என்னத்துக்கு அப்படி செஞ்ச, அல்லாவுடைய கட்டில தானே, மனிதர்கள் செஞ்ச வேலையா இல்ல, அல்லாவுடைய கட்டில. அப்ப என்னவோ இதுக்கு வரையில ஏதோ உறவுகள் இருக்கணும், ஆனா சாதாரண புத்தகங்கள்ல தொடர்பு அல்ல, சாதாரண புத்தகங்கள் சும்மா லேசா தொடர்புபட்டு கொண்டு போகும், சாதாரண புத்தகங்கள் உறவல். பழைய தப்சீர் ஆசிரியர் இருந்து நாங்க இன்றைக்கு வாழ்ற தப்சீர் ஆசிரியர் வரையும் இது என்ன உறவு ஒன்று கண்டுபிடிக்கிறது சரி கஷ்டப்பட்டுக்கிறாங்க, கொஞ்சம் சொல்லிக்கிறாங்க, சில இடங்களை சொல்லல அப்படி போயிருக்கு, நான் சொன்ன மட்டும் பார்ப்போம், ஓரளவு அதெல்லாம் பார்த்துப்போம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னண்டா, குரான்ட தலைப்பு அத்தியாய ஒழுங்கு உள்ளடக்கம் இதுகள் சரி வித்தியாசம், மற்ற புத்தகங்களை விட சரியான மாதிரி வித்தியாசம். எனவே நாங்க என்ன செய்ய வேண்டி வந்து என்றால், இப்படி ஒரு தப்சீர ஆரம்பிக்க வேண்டி வந்தது, தலைப்பு வாரியான தப்சீர் ஆரம்பிக்க வேண்டி வந்தது. ஏன் விளங்குதானே, இப்ப உதாரணமா எங்களுக்கு இப்படி கேட்டால், குரான் இஸ்லாத்தை படிப்பதற்கான ஒரு பாட நூலா அல்லது உஷா துணை நூலா, அப்படி விளங்குதானே, உஷா துணை நூல்னா ரெஃபரன்ஸ் புக், அது இஸ்லாத்தை வேற எங்கேயாலும் படிக்கணும், மேலிருந்து கொஞ்சம் ஆதாரம் எடுத்துக்கொள்ளலாம், அப்படியான ஒரு நூலா, அப்படியான ஒரு புத்தகமா, அல்லது பாட நூலா, பாட நூல்னா எப்படி இருக்கும், இஸ்லாம் பாட நூல் வச்சுக்கோங்களேன், அதை எடுத்தோடனே நம்பிக்கைகள், மறுக்கா இந்த உதாரண குடும்ப வாழ்க்கை, திரும்ப பொருளாதார ரீதியான நூல்கள் அப்படின்னு இருக்கும், அந்த ஓர்டர் இருக்கும். குரான்ல அப்படிக்கான்னு பார்த்தா அப்படியே இல்லை, நம்பிக்கைகள் ஒரு தலைப்புள்ள ஒரு சூறா ஒன்று இருக்கான்னு பார்த்தா இல்லை, எல்லா நம்பிக்கையிலும் அல்லாவுடைய நம்பிக்கை, மறும நாள் நம்பிக்கை, ஆறு நம்பிக்கையிலே முழுங்கா ஓர்டர் ஆச்சரியத்துக்கு ஒரு சூறா ஆயிக்கான்னு பார்த்தா இல்லை. அல்லது குடும்ப வாழ்க்கைன்னு வச்சுக்கொள்வோமே, குடும்ப வாழ்க்கைன்னு ஒரு தலைப்பு ஒன்று போட்டு குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எல்லா சட்டங்களும் அப்படி ஒழுங்கா சொல்ற மாதிரி ஒரு சூறாய்க்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை, எதுக்குமே இல்லை, ஒன்றுக்கும் இல்லை. அப்ப சரியான வித்தியாசமான புத்தகம்னு பழங்கு. எனவே என்ன செஞ்சாங்கண்டா, எதையாலும் ஒரு குரான்ல எதையாலும் உண்டா பூரணமாக பார்க்கோண்டா, இஸ்லாத்துடைய குடும்ப வாழ்க்கையை பற்றிய இஸ்லாமிய கருத்து என்னது,
பூர்ணமா பார்க்கணும் என்ன செய்யணும்னா முழு குரானையுமே படிக்கும், வேற வழி இல்லை. இந்த செதறிக்கு பக்கரால கொஞ்சம் மேய்க்கும், மாலை இம்ரான கொஞ்சம் மேய்க்கும், பின்னால மும்தாஹினால கொஞ்சம் மேய்க்கும், சூரத் தலாக்ல பின்னால கொஞ்சம் இருக்கும். இப்படி பல சூறாக்கள்ல செதறித்தான் குடும்ப வாழ்க்கைக்கான போதனைகள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் சொல்லுது. அப்போ ஒரு இடத்துல பார்க்கல, எதையுமே பார்க்கல, எந்த தலைப்பையும் குரான்ல ஒரு இடத்துல பார்க்கல, பல இடங்கள்ல செதறி சொல்லுது. சரியா? எனவே என்ன நடந்தது என்றால், இப்படி ஒரு தலைப்பு வாரியான தப்சீர், உதாரணமா எப்படி தலைப்பு போடுற, உதாரணமா குரானில் குடும்ப வாழ்வு தலைப்பு போட்டுட்டு அதுக்குள்ள ஆயத்தெல்லாம் பல இடங்கள்ல இந்த ஒரு இடத்துக்கு திரட்டு திரட்டி இப்ப வாசி பார்த்தால் இப்ப உங்களுக்கு விளங்கும், குரான் குடும்ப வாழ்க்கையை பத்தி இதுதான் சொல்லுவோம் விளங்கும். இது மாதிரி நிறைய இப்ப குரானுடைய கண்ணோட்டத்தில் மனிதன், இப்ப மனிதன் சம்பந்தமான குரான் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயத்துல ஒரு இடத்துக்கு திரட்டி வாசி பார்த்தா மனிதன் சம்பந்தமா குரானுடைய கருத்து இதுதான் விளங்கும். இப்படி எல்லாம் பொருளாதாரம் அரசியல் அது இது எல்லாம் எந்த தலைப்பையும் அப்படித்தான் குரான்ல படிக்க வேண்டி வருது, வேற வழி. இதைத்தான் நாங்க சொல்ற தப்சீருல் மௌதுஊஇ என்று நாங்க இதுதான் சொல்றோம். சரியா? அப்ப தப்சீருல் மௌதுஊஇ ஊடாகத்தான் நாங்க குரானுடைய சிந்தனையை விளங்கிக்கொள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி, குடும்பத்தை பத்தி, மனிதனை பற்றி, பொருளாதாரத்தை பத்தி, அரசியலை பத்தி, இப்படி எதை பத்தியும் குரானுடைய சிந்தனையை வழங்கணும்னா இதுதான் பழி, வேறொரு பழி இல்லை. இப்ப இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் குறிப்பா நவீன சிந்தனையாளர்கள் சொல்றது என்னன்னா, ஏன் அல்லாஹ் தலைப்பு வாரியாக போடலை, சாதாரணமான தலைப்பு வாரி நாங்க சொல்ற தலைப்பு வாரியாக ஏன் போடலன்னா இதுதான் காரணம். எது? மனிதனுக்கு மரும நாள் வரும் மட்டும் உள்ள பிரச்சனைகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கு இருக்கு. அப்ப அதுக்கேற்ப தலைப்பு வாரியா போட போனா போட்டு முடிக்கல, பின்னாம்பெரிய புத்தகம் கொண்ட எழுதணும். அப்பதான் என்ன செஞ்சா அந்த மர்ம நாள் வரும் மட்டும் உள்ள பிரச்சனை எல்லாத்துக்குமான தீர்வு உள்ள வசனங்களை தொகுத்து விட்டேன், அதை தலைப்பு வாரிய பிரிக்கணும். உதாரணமா சூழல் மாசு அடைதல் வச்சு கொடுங்களேன், ஆக புதிய பிரச்சனை, இதை குரான் சொல்லுமாண்ட சொல்லும் சொல்லிக்கும், ஆனா அந்த தலைப்பு இருக்காது. அவர் மிச்சம் புதிய தலைப்பு அந்த தலைப்பு இருக்காது. எதை எடுத்தாலும் குரான்ல அதுக்கு ஒரு 10 ஆயத்திக்கும், 20 ஆயத்திக்கும், 100 ஆயத்திக்கும், 5 ஆயத்திக்கும் அதுக்குள்ளால அந்த கருத்தை அப்படியே சொல்லிரு. ஆனா அதை இப்படி தலைப்பு வாரியா பிரிக்கல, பிரிச்சா என்ன நடக்கும், இப்ப நான் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான தலைப்பா பிரிக்கும். அப்ப மனுஷன் இப்ப உதாரணமா பக்கரான் வைங்களே, இப்ப என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளும் பக்கரா பத்தி சொல்லிக்கும் எடுக்க மாட்டான், வாசி பார்த்தோன்னே விளக்கு முழுக்கென தீக்கின்னு சொல்லி. அப்ப எனவே குரான் அந்த தலைப்புகளை எப்படி இக்கினால் ஒரு ஜாய் மறுற்ற மாதிரி இக்குது, தெளிவா ஒரு கருத்து தராம இருக்கு. ஏனது? எல்லாத்தையும் வாசிச்சு பார்த்து நீ புரிஞ்சுக்கும், ஆயிரக்கணக்கான தலைப்புகளை போட்டு குரானை புரிஞ்சுக்கும், அதான் காரணம். அடுத்து புதிய அந்த அந்த காலத்துல இப்ப நாங்க சொல்ற புதிய தலைப்புகளை போட்டா அந்த கால தாக்கலுக்கு விளங்காது, சூழல் மாசு அடைதல் எத்தனை விளங்கும், ஒண்ணு பிறக்காது. அல்லது ஒவ்வொரு காலப்பிரிவுலையும் வார பிரச்சனைகளுக்கு ஏற்ப தலைப்பு போட்டால் எங்கட காலப்பிரிவு நாங்க தொடர்பு கொள்ற பிரச்சனைகளும் இன்னும் ஒரு 2 நூற்றாண்டுக்கு பிறகு வார பிரச்சனை வேறு ஆயிடுச்சு. 2 நூற்றாண்டுக்கு பிறகு வார பிரச்சனையை குரான்ல தலைப்பா போட்டிருந்தா எங்களுக்கு வழங்காது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தா ஒரு வித்தியாசமான அமைப்புல தொகுத்து, அப்ப எல்லாருமே என்ன செஞ்சு சொல்லுவாங்க, அந்தந்த காலப்பிரிவு தேவையான மாதிரி குரானை பார்த்துக் கொள்வாங்க. அதுதான் இந்த மாதிரி அமைப்புக்கான காரணம். இல்லாட்டி ஏலும், அல்லாவுக்கு ஏலும், துண்டு துண்டா அந்த குடும்ப வாழ்க்கை அந்த போடையில தான் நல்லா ஏலும். அந்த காலத்திலயும் அந்த சொல்லும் இருக்கு, உஸ்ரா அந்த போடுறது தானே, அந்த காலத்துல சொல்லாது, இன்றைக்குள்ள சொல்லல, பணம் போடையிலும், ஆனா போடல, ஏன் போடல, எல்லாமே அப்படி அமைச்சு தலைப்புகளை ஆயிரக்கணக்காக பிரிச்சு நீங்களே பார்த்துக்கொள்ளும் என்று அல்லாஹுத்தால அப்படியே வச்சுட்டேன். எனவே அதுதான் அல்லாஹு ஆலம் மிக அடிப்படையான காரணமாக இருக்க வேண்டும். என்றாலும் இந்த ஒவ்வொரு சூறாக்கும் இடையில ஏதாவது தொடர்புகள் இருக்கணும், இல்லாட்டி அல்லாஹு தாலா இப்படி இந்த ஓர்டருக்கு தொகுத்துக்கல. அது என்ன தொடர்பு என்ற கொஞ்சம் சிரமமான விஷயம் என்றாலும் நாங்க பார்த்துக்கொண்டு போவோம். அடுத்த விஷயம் என்னண்டா, வசனங்கள், அல்லது இன்னொரு மாதிரி சொன்ன நாங்க வசனங்கள் சொல்லத்தை விட கருத்து தொடர்ச்சி, ஒரு சூறாவில் இருக்கிற வசனங்களுக்கு இடையிலான கருத்து தொடர்ச்சி, இது அடுத்த பிரச்சனை, குரான் இருக்கிற அடுத்த பிரச்சனை. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்டா, நீங்க இப்ப முழு குரான் தியானம் படிக்க போறோம், அப்ப நீங்க இதை கவனமா பார்த்து கொண்டு போவோம், அதுக்காக நான் சொல்றேன்.
நிச்சயம் கவனமாக இப்ப நான் தப்சீர் சொல்லாட்டியும் நீங்க என்ன செய்யணும்டா கட்டாயம் இதை கவனமா பார்த்துட்டே போ. நான் பின்னாடி சொல்றேன் அதை பத்தி. கருத்து தொடர்ச்சி என்ன சொல்ல வாரம் குறிப்பிட்ட சூறால இருக்கிற வசனங்கள் ஒரு கருத்து தொடர்போட போகுதா, சொல்ற விஷயத்தை அப்படியே ஓடரா கொண்டு போகுதா என்றதுதான் கருத்து தொடர்ச்சின்னு சொல்லுவோம். குரான் எப்படி இருக்குமென்றால் ஒரு மேற்கத்திய ஆய்வாளர் கருத்து இந்த வசனம் இப்ப இந்த பாருங்க இதுதான் அவர கருத்து. மிகச்சிறந்த உண்மைகளின் ஒழுங்கற்ற தொகுப்பு அதான் குரான் அவர கருத்துப்படி. அதாவது ஒழுங்கா இல்லை, கருத்து தொடர்ச்சி இல்லை அவர கருத்துப்படி. ஆனா நிறைய உண்மைகள் இருக்கு, சரியான அழகான மிகச்சிறந்த உண்மைகள் இருக்கு. ஆனா ஒரு ஓடராக போகல் இதுதான் அவர அபிப்பிராயம். சரி, இந்த அவர் ஏண்ட மட்டும் மாறாஞ்சு பார்த்தாரு, திடீர் திடீர்னு மாறு தொடங்குது ஒரு தலைப்புல, திடீர்னு வேற ஒரு தலைப்புக்கு மாறு, ஐநீந்து கொஞ்சம் போயிட்டு மறுக திரும்ப இன்னொரு தலைப்புக்கு மாறு, இப்படி உடஞ்சு உடஞ்சு போகுது. ஒரு பத்து வசனம் ஒரு அளவு தொடரா போகும், திடீர்னு மறுக உடஞ்சிரும் அந்த கருத்து, இன்னொரு கருத்துக்கு போகும், மறுக உடஞ்சு வேற ஒரு கருத்துக்கு போகும். அப்படித்தான் குரான் இருக்குது என்றது அவர அபிப்பிராயம். நிறைய பேர் வாசிக்கிற நிறைய பேருக்கு முதலாவது இதுதான் படும். இப்ப நாங்க பார்த்து போற நேரம் உங்களுக்கு விளங்கும், முதலாவது படும் இதுதான். ஒரு ஜாய் தொடர்பு இல்லாத கருத்துக்கள்ல ஆனா நல்ல கருத்துக்கள் ஆயிக்கும், அப்படியான ஒரு தொடர்ச்சி மாதிரி தான் குரான் இருக்குது என்று அதிகமாக குரானை படித்த நிறைய பேருக்கு இதான் பட்டு. இது மேற்கத்திய அறிஞர்கள் மட்டுமல்ல, சிலர் சில இஸ்லாமிய அறிஞர்களும் இப்படி சொன்னாங்க, குரான் நாங்கள் எல்லா வசனங்களையும் இணைச்சி பார்க்க போகக்கூடாது, கருத்து தொடர்ச்சி ஒன்று ஈக்கும்னு பார்க்கக்கூடாது, அது உடஞ்சு உடஞ்சி போகும். எனவே மிகச்சிறந்த உண்மைகள் ஆனால் ஒழுங்கற்ற தொகுப்பு என்று சொன்னாங்க. ஆனால் பல இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஒழுங்கற்ற தொகுப்பு என்று சொல்ல ஏற்றுக்கொள்ள ஏனேற்றுக் கொள்ள இருந்தா ஒழுங்கற்ற தொகுப்பாக இருந்தால் அல்லாஹ் இறங்கின மாதிரியே வச்சு மருகத்துக்காக மாத்து மாத்தே உள்ளதால் இல்லை, எப்படி பார்த்தாலும் ஒழுங்கற்ற தொகுப்பு மருகா. அதை ஏன் அந்த இணைப்பான் மருகா இங்க நாலு வருஷத்துக்கு முந்தைய இறங்கின ஆயத்தோட நாலு வருஷத்துக்கு பிந்தி இறங்கின ஆயத்தை சேர்த்து விட்டால் இன்னொரு கருத்து தொடர்பு இருக்கு என்றார். அதனால இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னா வசனங்களுக்கு இடையிலான கருத்து தொடர்பு, கருத்து தொடர்பின் ஊடாகவும் அல்லாஹ் பல விஷயங்களை சொல்ல வந்தார். தேடி அந்த கருத்து தொடர்பு கண்டுபிடிச்சால் அதன் ஊடாகவும் அல்லாஹ் பல விஷயங்களை சொல்ல வந்தார். அதன் நோக்கம் ஏன் அப்படி வளமையான கருத்து தொடர்பு இல்லை என்றால் கருத்து தொடர்பு ஊடாகவும் அல்லாஹ் பல விஷயங்களை சொல்ல வந்தார். நாங்க பின்னாடி பார்ப்போம், அதை இந்த வசனங்களை படிச்சு கொண்டு போற நேரம் பார்ப்போம். இதுதான் காரணம், அதுக்கான காரணம். எனவே நீங்க என்ன செய்யணும்டா, இப்ப நாங்க படிச்சுட்டு போற நேரம் இந்த இதை அவதானிச்சு கொண்டு வருவோம். இப்ப தொடங்கி மறுக இன்னும் உடையிற மாதிரி மறுக இன்னொன்று தொடங்கும், மறுக அவடத்துல உடையிற மாதிரி இதையும் அவதானிச்சு கொண்டே வரும், படிச்சு கொண்டு கவனிச்சு கொண்டு அவதானிச்சு கொண்டே வரும். இதுதான் அடுத்து நாங்க சொல்ல வந்த விஷயம், கருத்து தொடர்ச்சி. அடுத்ததுக்கு வருவோம். திரும்ப குரான் என்ன வகையான புத்தகம், எந்த எது சார்ந்த புத்தகம் என்று நாங்க பார்த்தா சமூக வாழ்வு சார்ந்த புத்தகம், சயின்ஸ் புத்தகம். அதான் நாங்க கவனமா விளங்கிக்கொண்டோம். எப்படி இந்த விஷயங்கள் தான் குரான் கையாள்ற விஷயங்கள், பொருளாதாரம், அரசியல், சமூகவியல், சட்டம், தத்துவம், மனோதத்துவம், குடும்பம், இதுதான் குரான் சப்ஜெக்ட், விஷயமே இதுதான் குரான். அதாவது குரான் இப்ப நாங்க ஒரு புத்தகத்தை பார்த்தா சொல்லுவோமே சயின்ஸ் புத்தகம் உண்டு, இது ஒரு பொருளாதார புத்தகம் உண்டு, இது இந்த வகையான புத்தகம் சொல்லுவோமே. குரான் என்ன புத்தகம் பார்த்தா இந்த வகையான புத்தகம்.
இதுதான் குரான் சப்ஜெக்ட். இந்த விஷயத்தான் குரான் மெயின் ஆகும். சயின்ஸ் பேசும் எதுக்கு என்றால் இதை விளங்கப்படுத்து, இதுக்கு ஆதாரம் சொல்லும், அப்பதான் சயின்ஸ் பேசும். நம்பிக்கைகள் தத்துவம் நாங்க சொல்றீங்க, நம்பிக்கைகள் இதெல்லாம் குரான் பேசும் போது சொல்லும் போது இதுக்கு ஆதாரம் சொல்றதுக்காக வேண்டி மட்டும்தான் சயின்ஸ் சொல்லும். சயின்ஸ் புத்தகமாக இருந்து சொல்றில்ல, சயின்ஸ் விளங்கப்படுத்துறதல்ல அல்லாஹ்வுடைய நோக்கம். எது நோக்கம் என்ற இந்த விஷயங்களை சொல்ற நோக்கம், அதுக்கு ஆதாரமாகத்தான் மற்ற விஷயங்களை சொல்றோம். எனவே நாங்கள் குரானை எப்படி பார்க்கணும் என்றால் சமூக வாழ்வுக்கான வழிகாட்டுகின்ற நூல், அதுக்கான கொள்கைகளை தத்துவங்களை அதுக்கான சட்டங்களை இதுகளை சொல்றத குரானுடைய நோக்கம். எனவே குரானை படிக்கிற ஒரு ஆள் இந்த பின்னணியில் இருந்து தான் குரானை பார்க்கணும், சயின்ஸ் புத்தகம். ஆனால் நிறைய சயின்ஸ் கருத்துக்களை போற வழியில நிறைய சொல்லிக்கொண்டே போகும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாங்கள் அதையும் இன்ஷால்லா பின்னால் பார்க்குற நேரத்தில் விளக்கம் எங்களுக்கு. இது குரானுடைய இந்த என்ன சப்ஜெக்ட், என்ன விஷயம் என்று சொல்கிற இது. திரும்ப நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த பகுதியில், ஏற்கனவே சொன்ன பகுதிகளில் முடிவுகளை சொல்கிற நூல், ஆய்வு மெத்தட்டை பின்பற்றி முடிவுகள் சொல்கிற நூல் அல்ல. இப்போ நாங்கள் ஒரு மனிதன் இப்போ இந்த காலத்தில் அல்லது எந்த காலத்திலையும் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தா என்ன செய்வோம், ஒரு ஆய்வு மெத்தடை பின்பற்றி முடிவுகளுக்கு வரும். ஆதாரங்கள் நூடாக இப்படி ஒரு முடிவுன்னு நாங்கள் சொல்லுவோம். குரான் அப்படி இல்லை, முடிவுகளை தான் தொகுத்துட்டு அந்த முடிவுகள் சந்தேகம் இல்லாம பெரிய ஒரு அறிவியல் முடிவுகளாக இருக்கு. ஆனா அது எப்படி அந்த முடிவுகளுக்கு வந்தது குரான் பெரும்பாலும் சொல்லாது, ஆங்காங்கே ஆதாரங்களை சுட்டி காட்டும் வேறுமல்ல, தெளிவா விவரமாக அந்த ஆதாரங்களை அப்படியே இப்ப எதிர்கோள்களாக கொண்டு ஆதாரங்களை தொகுத்து அதுக்கான தகவல்கள் எல்லாம் திரட்டி அந்த தகவல்களை வைத்து விளக்கம் சொல்லுது. அப்படி வராது, முடிவுகளை தான் சொல்ற. முடிவுகளை எப்படி சொல்லும் என்றால் இந்த மாதிரி சொல்லும். உபதேசமாகவும், குரானுடைய பாஷையில சொன்னால குரானுடைய சொற்பிரயோகத்தில் சொன்ன உபதேசமாகவும் தத்கீராகும், அது அந்த விஷயங்களை உபதேசமாக சொல்லும். இப்படி அல்ல, இந்த கொள்கையை சொல்ற மாதிரி அல்ல, இந்த வறண்ட சொற்பிரயோகங்கள். இப்போ தத்துவ புத்தகம் கொண்ட வாசிச்ச அல்லது கம்யூனிஸ்ட்ல இல்லைன்னு அவங்களோட பொருளாதார புத்தகம் கொண்ட வாசிச்ச எப்படி ஒரு வறண்ட புத்தகமாக இருக்கும், கொஞ்சம் பேர் தான் வாசிக்க இயல்பாகவும் இருக்கும், விலங்கு இயல்பாகவும் இருக்கும். ஆனால் குரான் அப்படி இருக்காது, உபதேசம் கொண்டு சொல்ற மாதிரி இருக்கும், திரும்ப உணர்வூட்டுற மாதிரி இருக்கும். உணர்வூற்ற ஒழுங்குகளை சொல்லும், இந்த உணர்வூட்டல் உபதேசம் சொல்லல், இந்த முறையைத்தான் குரான் பின்பற்றும். அந்த ஆய்வு ஒழுங்கே அல்ல, நாங்கள் இப்போ பார்க்குற புத்தகங்களில் காணப்படுகின்ற ஆய்வு ஒழுங்கே அல்ல. இதுதான் குரான் ஆக முக்கியமான அடுத்த பண்பு, மற்றது கீறு ஒல்மோ அல்ல. எனவே ஒரே ஒரே எப்படி இருக்குமெண்டா, நேரடியாக மனுஷனோட பேசும். இப்போ ஆய்வு புத்தகங்கள் அப்படி இருக்காதே, கருத்துக்களை தான் சும்மா தொகுத்துட்ருக்கு. எப்படி குரானிக்கு மட்டும் அதிகமாக மனிதர்களை படர்க்கையாக வைத்து அல்லது முன்னிலையாக வைத்து நேரடியாக பேசும், அப்படித்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் ஆய்வு ஒழுங்கு அதில் பின்பற்றப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் எல்லா சொல்ற எல்லா கருத்துகளுக்கும் ஆங்காங்கே நேரடியாக இல்லாமல் ஆதாரங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது இந்த நாங்கள் அந்த வளமையாக புத்தகங்கள காண்ற மாதிரி ஆதாரமாக ஆயிக்காது. இப்போ நீங்கள் அந்த ஜுசு அம்மையை படித்தவங்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் விலகும், இந்த பகுதி விளங்கும் என்னத்தை சொல்றேன். சரி, இப்போ நாங்கள் பார்க்கறதுக்கு முந்தைய சொல்றேன்னா நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமா அவதானிச்சு போகணுமென்றதுக்காகத்தான் சொல்றேன். அடுத்த விஷயம் என்னண்டா, குரான் இப்போ நாங்கள் சொன்னது மாதிரி ஒன்று பல உண்மைகளை கருத்துக்களை சிந்தனைகளை விளங்கிக் கொள்றது உண்டு, அதை படித்து விலகி கொண்டது. இன்னொன்று குரான் உணர்ச்சி பூர்வமான ஒழுங்கு பாருங்க, சூரத்து ஜுமர்ல 23வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இந்த கருத்தை சொல்லி காட்டுல அல்லாஹ் மிகச்சிறந்த வார்த்தைகளை இறக்கி இருக்கிறான்.
அல்லாஹ் நஸ்ஸல அஹ்சனல் ஹதீஸ். அல்லாஹ் மிகச்சிறந்த வார்த்தைகளை இறக்கியிருக்கிறான். அந்த வார்த்தை எப்படி இருக்கின்ற கிதாபன் முத்தஷாபிகன், ஒன்றை ஒன்று ஒத்த நூலாக அது இருக்கிறது. அல்லாஹு நஸ்ஸல அஹ்சனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிகன், ஒன்றை ஒன்று ஒத்த புத்தகமாக வசனங்களை கொண்ட நூலாக அது இருக்கு. ஒன்றை ஒன்று ஒத்த முரண்பாடு இல்லாது, அதான் கருத்து. முரண்பாடுகள் எதுவும் இல்லாத வசன அமைப்பு, முரண்பாடுகள் கருத்துகளுக்கு முரண்பாடு, கருத்துகளுக்கல்ல முரண்பாடும் இருக்காது, வசன ஒழுங்குகள்ல முரண்பாடும் இருக்காது. இப்போ கிதாபன் முத்தஷாபிகன், திரும்ப மசானி, இன்னொரு பண்பாடு என்னன்னா மசானி, திருப்பி திருப்பி கருத்துக்களை சொல்ல பண்றதாக இருக்கு. அது குரான் அடுத்த பண்பு. உதாரணமா மர்ம நாளை சொல்லுவோம்னு வைங்களேன், ஒரு முறை சொல்லிட்டு அதோட முடிச்சிடு, அப்படி இருக்காது. அதே திருப்பி திருப்பி மறுக வேற வேற மெத்தட்டுகள்ல சொல்லிக்கொண்டு போகும். அல்லாஹ் பத்தி சொல்றேன் வைப்போமே, ஒரே ஒரு சாப்டர்ல அல்லாஹ் பத்தி சொல்லி முடிச்சு, இனி பேசுறது அல்லாஹ் பத்தி, அப்படி குரான் இருக்காது. அது நாங்கள் புத்தகங்கள் அப்படி தொகுக்கும் போது என்ன செய்வோம், உதாரணமா நம்பிக்கைகள் ஒரு தலைப்பு போடும், அப்ப நம்பிக்கைகளை மட்டும் அதுல சொல்லியிருப்போம். மறுக அடுத்த சாப்டர்ல மறுக நம்பிக்கையை பத்தி வராது, வேற எந்த அளவு இருக்கும். அப்படி குரான் இருக்காது. அல்லாஹை பத்தி எங்க சொல்லிக்கணும் குரான்ல கேட்டா எல்லா இடத்துலயும் சொல்லிக்கணும். சூரத்துல் ஃபாத்தியாலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சூரத்து நாஸ் வரையும் இருக்கிற அவ்வளவு சூறாக்கள்லையும் அல்லாஹை பத்தி இங்குதா இல்லையா இருக்கு. அவ்வளவு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா குல் அஊது பிரப்பில் ஃபலக்னு வர சொல்லு, குல்லாவது பிரபின் நாசன் சொல்லுவோம், திரும்பவும் அல்லாஹப்பட்டு. அப்படி ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிருக்குமான, திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி விளங்காது, புதுசு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு முறையும் புதுசு மாதிரி இருக்கும். இது குரான் அடுத்த பண். அல்லாஹு நஸ்ஸல அஹ்சனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிகன் மசானி. அடுத்த வசனம் எங்களுக்கு முக்கியம், தக்ஷஇர்ரு, தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும். தங்களுடைய இறைவனை பயப்படுபவர்களுக்கு உடல் புல்லரிக்கும், அதை ஓதும் போது அல்லாஹ் பயப்படுகின்ற உடல் புல்லரிக்கும். தக்ஷஇர்ருண்டா இந்த உடல் புல்லரிக்கிறது சொல்றேன், தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் சும்மா தலீனு ஜுலூதுஹும் குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். பிறகு அவங்களோட உடம்பு உள்ளம் நெகிழ்ந்து போகும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துற மாதிரி, உடல் உள்ளம் அந்த இறுகி போய் இந்த உள்ளம் உடம்பு எல்லாம் நெகிழ்ந்து கொடுக்கும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துற அளவு, அல்லாஹ் ஞாபகப்படுத்துவதற்காக அப்படி மாறும் உடம்பும் உள்ளம் என்று இந்த வசனம் சொல்லும். சரியா? அப்ப இந்த வசனத்தை என்ன சொல்ல வர, குரான் ஒரு உணர்ச்சி ஒன்றைக்கு, சும்மா வெறுமனே அந்த இந்த கருத்துக்கள வெறும் வறண்ட தொகுப்பல், வெறுமனே வறண்ட தொகுப்பல், ஓதும் போது உணர்ச்சி ஏற்படுத்தும் மனிதனுக்கு, அழுகையை கொண்டு வரும், ஆதங்கத்தை கொண்டு வரும், பயம் ஒன்றை கொண்டு வரும், உணர்வுகளை தூண்டிவிடும், தூண்டி உடல் புல்லரிக்கிற அளவுக்கு இருக்கும் குரான் ஓதும் போது. குரான் ஓதினால் உடல் புல்லரிச்சு அல்லாஹ்வை நினைவுபடுத்துற மாதிரிக்கு இறுகி போன உள்ளங்கள் எல்லாம் செருவாண்டி விட்டு, இலக வைத்து செருவாண்டி விடும். இது குரானுடைய ஆக முக்கியமான பண்பு. உண்டு இந்த ஆயத்தை எங்களை சொல்லு, தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். இது என்ன, இது எப்படி நடக்கும் என்றால், இதுக்கு தேவை, இதுக்கு என்ன தேவை, மொழி தேவை. அரபு மொழிதான் இதை எங்கள்கிட்ட சாதிக்கும். அரபு மொழி அறிவில்லாட்டி இது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நாங்கள் ஒரு கவிதையை பார்த்து ருசிக்கிறேண்டா என்ன தெரியணும், கட்டாயமாக அந்த மொழி தெரியும். அந்த கவிதையிட மொழிபெயர்ப்பு எடுத்தால் பெரும்பாலும் அந்த கவிதையில் இருக்கிற இது இருக்காது. ஒரு பாட்டை பார்த்து ரசிப்போம், சில நேரத்தையும் கண்ணீர் வரும், சில நேரத்தையும் கவலை வரும், அந்த பாட்டை கேட்குற நேரம் சோக பாட்டுன்னு சொல்லுவோம். சோக பாட்டுன்னு ஏன் சொல்கிறோம்னா, சுவைத்ததன் காரணமாக நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த சுவை உணர்ச்சி எப்போ நடக்கும் என்றால், அந்த குறிப்பிட்ட பாட்டை அந்த மொழியில பார்த்தாரு, அதான் இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்த்தா சில நேரத்தில் இருக்கிற ஒன்றுமே இருக்காது, எதுவுமே இருக்க மாட்டார். அப்ப எனவே குரானும் என்னென்றால் அரபு மொழியை படிச்சாதான் இது சாத்தியமா. எனவே ட்ரை பண்ண பாருங்க,
ஏழு மாண்டு அருள்மொழி படிப்பு மாண்டு கை படிப்பாருங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஆக பெரிய விசேஷம் என்னடா அல்லாஹு ஆலம். எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு அரபு மொழி படிக்க லேஸ் உண்டு. ரெண்டாவது ஒரு வகையான அந்த இந்த மெட்ஸ்மார் ஒரு ஓடு ரெண்டு ஒழுங்கு ஒன்று இருக்கு, மற்ற மொழிகள் மாதிரி அல்ல, ஒரு ஒழுங்கு ஒண்டி இந்த ஒழுங்குகளை கவனமாக பிடிச்சிருந்தா மொழியை பிடிச்சாச்சு. அவ்வளோதான் அரபு மொழியில் உள்ள விஷயம். திரும்ப குரானோடு தொடர்பாக இருந்தால் மறக்காது. குரானில் எத்தனை சொற்களுக்கு ஆயிரக்கணக்கான சொல்லி அதோட தொடர்பாக இருந்தால் மறக்கவும் மாட்டாது. அப்போ மொழியை படிக்கிறதும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அல்ல. உதாரணமாக நீங்கள் இந்த 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 கிளாஸில் மொழியையும் படித்து கொள்வோமே என்ற அளவு உண்டு. கவனத்தோடு தொடர்ந்து வந்தீங்கன்றால் அரபு மொழியை படிக்காமலே ஆயிரக்கணக்கான சொல் மனசில் நின்று பிறகு மொழியை படிக்கிறது சரிலேசா. அல்ல ஒரே நேரத்தில் ரெண்டையும் படித்தால் இன்னும் இலகுவாய் மொழியையும் படித்து குரானையும் படித்தா இன்னும் லேசாக போகும். அப்பதால் அதீந்தா தான் இது சாத்தியம். தக்ஷருமின் ஜுலூதுல்லதீன யக்ஷ உன ரப்பகும் என்ற அந்த கருத்து உணர்ச்சி வசப்பட்டு குரானோடு இரண்டரை கலந்து இறுகி போன மனங்கள் இலகுவாகி இது சாத்தியமாகும். மொழியோடு சம்பந்தப்பட்ட மட்டும்தான். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். சூராக்கு வருவோம். குரான் யாருக்கு விளங்கேலும் மட்டும் கடைசியாச்சு யாருக்கு விளங்கேலும். இது பாருங்க குரான் விசேஷம் என்னண்டா அது எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தான். சாதாரண பொதுமானுக்கு விளங்கும், ஆக பெரிய படித்த மனுஷனுக்கு விளங்கும். குரானோட எந்த விதமான பின்னணியும் இல்லாதவனுக்கு விளங்கும். குரான் எப்போ இறங்கிச்சது, அதில் தொகுக்கப்பட்ட ஒழுங்கு என்னது, அந்த உளுமுல் குரான் சொல்லுவோம் குரான் கலைகள்னு சொல்லி இறங்கின காரணங்கள் இது ஒன்றுமே ஒரு ஆளுக்கு தெரியாது வச்சுக்கொள்ளுமே, அது ஒன்றுமே தெரியும். அப்போவும் அது விளக்கு. அதனால தான் இமாம் அஸ்மின் பண்ணாட்ட போய் ஒரு ஆள் கேட்டார், எனக்கு ஒரு நல்ல ஒரு தஃசீரை சொல்லுங்க குரானை படித்து போட்டது. அப்போ அவர் சொன்னார் என்னண்டா, ஒன்று நல்ல தஃசீர் என்னடா இதுதான் கல்புக்க, இதுதான் ஒன்று நல்ல தஃசீர். ஒன்றை உள்ள அதான் நல்ல தஃசீர், வேறொன்று பண்ண அப்படின்னா என்ன பொருள்? உனக்கு சும்மா விளங்கேலும் அதை பேத்து வேறு தப்சீர் எல்லாம் படித்து இதெல்லாம் பார்த்து தான் விளங்குவோன்று உண்டு இல்லை. உன்னோட உள்ளம் நல்லா ஆயிருந்தா, அதாவது சத்தியத்தை தேடுவோன்ற மனது மட்டும் இருந்தால் இப்போ குரானை விளங்கு. அதுக்கு ஆயிரம் கலகலை படிச்சுட்டு தான் குரானை விளங்க வரணும் அப்படின்னு சொல்லி இல்லை. இந்த அல்லாஹ் இறக்கின இறக்கு இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானை இறங்கு இறங்குன்ற ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை காபிர்களுக்கு ஓதி காட்டினார். இல்லாட்டி யார் இஸ்லாத்துக்கு வர, காபிர் எல்லாரையும் கூப்பிட்டு தப்சீர் கிளாஸை வச்சாங்க இல்லை, சும்மா ஓதி காட்டினேன். அல்லாத கலைகள் எல்லாம் சொல்லி இது மக்காவில் இறங்கியது, மதீனாவில் இறங்கியது, இது இப்படி இறங்கியது, அது அப்படி இறங்கியது, அதில் முக்கமாத்தினிக்கு முத்துஷாபியாத்தினிக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒன்று சொல்லலை காபிர்களுக்கு வேறுபடி ஓதி காட்டினேன். ஓதி காட்டி நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க, பலர் எதிர்த்தாங்க, அப்புறம் எதிர்த்தவர்கள் பின்னால் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ தான் நடந்தது. அது அபூஜாஹிலுக்கும் விளங்கிச்சது, அடுத்தாக்களுக்கும் விளங்கிச்சு. விளங்காட்டம் எதுக்க மாட்டாங்களே ஒரு நாள், என்னத்தை பேசுகிறாருடைய விளங்க இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா இருந்திப்பாங்க. அப்போ எனவே அறிவு தரத்தில் ஆக குறைஞ்சிருந்த ஆக்களுக்கும் அது விளங்குச்சு, இல்லாட்டி இஸ்லாம் தழுவிக்கப்பட்டாங்க. அப்படி அந்த வகையில் எல்லாருக்குமே அது வழங்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நிறைய இஸ்லாம் தழுவுறாக்கள் மேற்கத்து அறிஞர்கள் நிறைய பேர் எங்கே இதெல்லாம் படிச்சுட்டா வந்தாங்க இல்லை, நேரடியாக ஒரு மொழிபெயர்ப்பு வாசிட்டு வந்தாக்க ஒரு தொகுப்பு இருக்கு. அரபு மொழியை தெரியாமல் பெருமனே மொழிபெயர்ப்பு வாசிட்டு வந்தாக்க நிறைய பேர் இருக்கு. எனவே குரான் எல்லாருக்குமே சும்மா சாதாரணமாக விளங்கும். ஆனால் தர வேறுபாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஞ்ஞானியாக இருப்பவருக்கு குரானில் வார விஞ்ஞான ஆயத்துகள் மிச்சம் கூட விளங்கும். ஒரு பொருளாதார அறிஞனுக்கு குரானில் வார பொருளாதாரம் சம்பந்தமான ஆயத்துகள் நிறைய விளங்கும், நல்ல ஆழமாக விளங்கும். சைக்காலஜி படித்த மனுஷனுக்கு சைக்காலஜியோடு சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் நல்லா விளங்கும். ஒன்றும் தெரியாதவருக்கு எல்லாமே மேலோட்டமாக விளங்கும், சாதாரணமாக விளங்கும். இந்த குறிப்பிட்ட ஆயத்தில் அல்லாஹ் மனோதத்துவ ரீதியான ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறான்னு அவருக்கு படாது, அவரை சாதாரணமாக விளங்கிட்டு போகும். எனவே இந்த பல கலைகள்லேயும் அறிவுள்ளாளுக்கு தான் குரான் சரி பிரயோசனம், மிச்சம் பிரயோசனம் குரான் இந்த பல கலைகளை பற்றிய அறிவு பின்னணி உள்ளவங்களுக்கு தான் சரியான பிரயோசனம், அதுதான் உண்மை. சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு குரான் இருக்கிற சட்ட வசனங்கள் நல்ல அழகாக வளரும், இதான் நாங்கள் சொல்கிறோம். அப்ப எனவே நான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே குரான்ட அந்த சொல் பிரயோகம் அந்த சொற்களை விளங்கப்படுத்தி காட்டினா
வசனங்களை வழங்கப்படுத்தி காட்டினா எல்லாருக்கும் விளக்கு. அப்ப அதனால நான் சொல்ல வரேன்டா, உங்களுக்கு என்ன விளங்குன்னு பாருங்க நீங்களே. இந்த குறிப்பிட்ட ஆயத்துக்கள்ல உங்களுக்கு என்ன விளங்குன்னு பாருங்க. உருக்குற ஒரே ஒரு பிரச்சனைடா, முழு குரானை பற்றியும் ஒரு பெரிய ஒரு பின்னணி இருந்தால்தான் விளங்குறது லேஸ். முழு குரானை சேர்த்து ஒரு பின்னணி இருந்தால் விளங்குறது லேஸ். ஏனது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லப்பட்டது, பிறகு இன்னொரு குறிப்பிட்ட இடத்துல நல்ல விரிவாக சொல்றது, விளங்கப்படுத்தி சொல்றது. அந்த குறிப்பிட்ட இடத்துல அவ்வளவு விளக்கம் இருக்காது, கொஞ்சம் விளக்கம் தான் இருக்கு. திருப்பி இன்னொரு பிரச்சனை இருந்தா குரான்ல சில குறிப்பிட்ட குரானுக்குன்னு விசேஷமான பிரயோகங்கள், அந்த பிரயோகங்களும் பல இடங்களை பார்த்தா தான் விளக்கு. இல்லாட்டி விளங்க உதாரணம் சொல்லுங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு, இப்போ குரான் எல்லா இடங்கள்லையுமே இப்படி சொல்லும், தொழுகையை பத்தி சொல்ல வந்தா இந்த சொல்லி வச்சுக்கொள்ளும், யுக்தி மூன சலான்னு சொல்லும், தொழுதார்கள் சொல்லாது, தொழுகையை நிலைநாட்டினார்கள் சொல்லும். தொழுதார்கள் எங்கேயானு சொன்னால் அதை எப்படி இருக்குமெண்டா, ஒழுங்கான தொழுகைன்னு சொல்றது, ஒழுங்கான தொழுகை அல்லன்னு சொல்லணும்னால் அப்ப தொழுதார்கள் சொல்லும். தொழுதது ஒழுங்கு இல்லைன்னு சொல்லணும், அப்ப தொழுதார்னு சொல்லும். சரியா தொழுகிறேன்னு சொல்றேன்டால் அப்ப இதே இந்த சொல்லையே தான் பாக்கும், யுக்தி மூன சலான்னு சொல்லும். அப்ப இந்த யுக்தி மூன சலாவை சும்மா நேரடியா மொழிபெயர்த்துட்ட என்ன கருத்து, தொழுகையை நிலைநாட்டினார்கள். நிலைநாட்டு என்ன விலையும் கொள்ளணும் என்றால் அந்த இடங்கள் எல்லாம் திரட்டி பார்க்கும். இது மாதிரியான சில பிரயோகங்கள் இருக்கு குரானுக்கு, சொந்தமான சில பிரயோகங்கள் இருக்கு. அந்த பிரயோகங்கள் வழங்கணும் என்றா முழு குரான் பின்னணியும் அப்படியே பட்டாத்தான் விளங்கும். இதுதான் இருக்கிற முக்கியமான பிரச்சனை, சரியா? அது தவிர குரான் அப்படியே வாய்ச்சி கொண்டு போறது எல்லாருக்கும் பொதுவா என்ன சொல்ல வாரன்னு வளர். அப்ப இப்ப நாங்க சொன்ன இந்த பின்னணியில் இருந்து கொண்டு இப்ப நாங்க குரானை பார்ப்போம், படிப்படியா குரானை பார்த்து கொண்டு வருவோம். ஒவ்வொரு இந்த ஆயத்தாக சொற்களாகவும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சொற்களையும் குறிச்சு கொண்டு வசனங்கள் அமைப்பையும் பார்த்து கொண்டு நாங்க போவோம். கண்டிப்பா ஒவ்வொன்றா வருவோமே. சூரத்து பக்கரா ஸ்டார்ட் பண்றோம், உங்கள்கிட்ட ஈக்கிற டியூட்டையும் பார்த்து கொள்ளையிலும் டியூட்ல இந்த சொற்களுக்கு கருத்து போட்டிருக்கு. அந்த சொற்கள மேலதிக விளக்கத்தான் நான் சொல்லுவேன், அந்த சொற்களுக்கு கீழே கருத்து போட்டிருக்கு. அந்த சொல்ல எப்படி வந்த நான் சொல்லுவேன், அதை மட்டும் சொல்ற கருத்து அப்படியே தான். நீங்க அந்த மேலதிகமான விளக்கத்தை எழுதி கொண்டா சரி, மற்றது அப்படியே இருக்கு. இப்ப சூரத்து பக்கரா தொடங்குது அலிஃப் லாம் மீம், சேர்த்து எழுதிருக்கு. உண்மையில் இது என்னது, அலிஃப் லாம் மீம் என்ற எழுத்துதான். அது சேத்தலின்னு இப்படி இருக்கு, சேத்தலின்னு உண்மையில் இது அலிப் லாம் மீம் சேத்தெழுது இப்படி. இது ஒரு சொல் அல்ல, இது ஒரு சொல் இல்லை, இது எழுத்து, மூணு எழுத்து, அலிப்பும் லாமும் மீம், சரியா? இதை நாங்கள் லேசா சொல்லிட்டு வருவோம், என்ற கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத அமைப்பு தானே. குரான் 29 சூராக்கள் இப்படி இருக்கு, அதாவது எழுத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ண. யாசீன் உங்களுக்கு பரிச்சயமான சொல்லுங்க, யாசீன் யாசீன் யாவும் சீன் ரெண்டு எழுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ண. உதாரணமா தாஹா தாவும் ஹாவும் ரெண்டு எழுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ண. காஃப் நூன் இப்படி நிறைய சூராக்கள், 29 சூராக்கள் குரான்ல தனி எழுத்துக்களை வச்சு தொடங்கும், தனி எழுத்துக்களை வச்சு தொடங்கும். அதுல ரெண்டு சூராக்கள் மட்டும் மதீனா சூராக்கள், ரெண்டு சூராக்கள் மட்டும் மதீனா சூராக்கள். எதுண்டால் இப்ப நாங்க பாக்குற இந்த சூராவும் அடுத்த சூரா சூரத்து ஆலயம், மத்த எல்லா சூராவும் அதாவது மத்த 27 சூராவும், ரெண்டு சூரா மதீனா சூரா அதாவது பக்கராவும் ஆலயமுறாடும், மத்த 27 சூராவும் மக்கிய சூரா மக்காட சூராக்கள். மக்காட தான் அப்ப கூட இந்த எழுத்துக்களை வச்சு ஆரம்பிச்சிருக்கும், இந்த எழுத்து வளர்ச்சி ஆரம்பிச்சது மக்காலாம் கூட. உங்களுக்கு தெரியும் அரபு மொழியில 28 எழுத்து, 28 எழுத்து அரபு மொழியில 28 எழுத்து, இதுல 14 எழுத்து இதுல வந்தி தனி எழுத்துக்கள், குரான்ல வந்த தனி எழுத்துக்கள் 14. சில எழுத்துக்கள் 2-3 முறை வந்தி, 2-3 முறை வந்ததுல வெட்டி ஒரு முறை வச்சு கொண்டால் 14 எழுத்து. உதாரணமா அலிஃப் ஒரு சூறாலையில வந்து பல சூறாக்கள்ல வந்து, லாமும் பல சூறாக்கள், மீமும் பல சூறாக்கள்ல வந்து, சரியா?
அப்ப மீம் ஒன்று தானே, பலமுறை வந்தாலும் ஒன்று தான். அப்படி எண்ணி பார்த்தால் பதினாலு எழுத்து தான், இருபத்தி எட்டுல சரியா அறவாசி, பதினாலு எழுத்து தான் பாவிக்கப்பட்டி. அந்த பதினாலு எழுத்து மெதுண்டா இது. நூன் சாது காஃப் அலிஃப் தா ஐன் ஹா காஃப் யா மீம் லாம் ஹா சீன் ரா, பதினாலு எழுத்து. எண்ணி பாருங்க பதினாலு எழுத்து. இந்த பதினாலு எழுத்து இந்த தனி எழுத்துக்களாக வந்தது. பதினாலு எழுத்து, அதாவது இந்த பதினாலு எழுத்தையும் வச்சு ஒரு வசனம் ஒன்று அமைக்கல், பல மாதிரி வசனம் அமைக்கலும் இது ஒரு வசன அமைப்பு. எப்படி ஒரு வசனத்தை அமைக்கல்? இது இமாம் இப்னு கசீர் அவரோட தப்சீரில் சொல்றது. இமாம் இப்னு கசீர் அவரோட தப்சீரில் சொல்றது, இந்த இந்த சொற்களை இந்த எழுத்துக்களை வச்சு வசனம் ஒன்று அமைச்சால் இப்படி வரலாம். வேற மாதிரி வசனம் அமைக்கலும் அமைக்கலும், ஆனால் இப்படியும் ஒரு வசனத்தை அமைக்கலும். நஸ்ஸுன் காத்திஉன் ஹகீமுன் லஹு சிர்ரு. நஸ்ஸுன்னா டெக்ஸ்ட், மிக டெக்ஸ்ட் ஒரு வசனம். நஸ்ஸுன் காத்திவுன்டா திட்டவட்டமான, ஹக்கீம்ண்டா ஞானமிக்க, ஞானமிக்க திட்டவட்டமான வசனம். லஹு அதற்கு சிர்ரு ஒரு மர்மம் இருக்கிறது. அல்லாஹு ஆலம், சரியா சேர்த்துட்டால் இப்படி கருத்து வருது, இப்படி கருத்து வர ஒரு வசனத்தை அமைக்கல். அந்த தனித்தனியை வந்த எழுத்தெல்லாம் முண்டு சேர்த்துட்டால் இப்படி ஒரு வசனம் ஒன்று அமைக்கல். திட்டவட்டமான ஒரு ஞான வசனம், அதில் ஒரு மர்மம் இருக்கிறது. திட்டவட்டமான ஒரு ஞான வசனம், அதில் ஒரு மர்மம் இருக்கிறது. நசுனண்டா டெக்ஸ்ட், காத்தி உணண்டா திட்டவட்டமான, ஹக்கீம் என்றால் ஞானமிக்க, லகு அதற்கு சிறுன் சிறுண்டா உங்களுக்கு தெரியும் மர்மம். லகு சிறு நசுன் காத்தி உன் ஹக்கீமுன் லகு சிறு நசுன் காத்தியவுன் ஹக்கீமுன் லஹூசிர், திட்டவட்டமான